மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் காணொலி காட்சி மூலம் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது நிர்வாகிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு கமல்ஹாசன் பதிலளித்தார். அதில் ஒரு நிர்வாகி தமிழகத்தில் திமுக அதிமுகவை தாண்டி வெற்றி பெற முடியுமா அல்லது அவர்களுடன் கூட்டணிக்கு செல்வீர்களா என்ற கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கமல்ஹாசன் அரசியல் கட்சிகள் எல்லாம் சிந்தனையின் பிரதிபலிப்பாகத்தான் பார்க்க வேண்டும், அவர்களை பரம விரோதிகளாக ஏன் பார்க்க வேண்டும், மக்கள் நீதி மய்யம் என்பதே கூட கூட்டணி தான், வெவ்வேறு துறைகளில் இருந்தவர்கள் வெவ்வேறு கட்சியில் இருந்தவர்கள் கூட விலகி இங்கே வந்திருக்கிறார்கள், திமுகவுடன் கூட்டணி என்றால் இல்லைத்தான், ஆனால் நாம் கூடிதான் செய்ய வேண்டிய வேலை என்று இருந்தது என்றால் அதை செய்வோம், ஆனால் எதை வெல்வதற்காக நாம் கூடுகிறோமோ என்பதை பார்க்க வேண்டும், அந்த இலக்கை அடைந்த பிறகு நம்முடைய இடத்துக்கு சென்றுவிட வேண்டும், மாற்றத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யலாம், அப்படி என்றால் அதிமுக திமுகவுடன் சேர்வீர்களா என்கிறீர்கள், அவர்களோடு கூட்டணி சேர்ந்தால் என்ன ஏற்படும் என்பதை யோசித்து தான் தனி கட்சி தொடங்கினோம், தமிழகத்தில் ஒருத்தரை ஒருத்தர் திட்டாத ஆட்சியை முறையாக உருவாக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் என்று கமல்ஹாசன் பதிலளித்துள்ளார். மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.